எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். சபையிலே கூடியிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் மீண்டும் மீண்டும் சொல்லி எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். திருநெல்வேலி மண் என்றாலே அது சைவ மண் என்று என் நெஞ்சில் பதிந்திருக்கிறது. இத்தனை பெரிய கூட்டம் இருந்து சைவத்தை கேட்க திரண்டிருக்கிற காட்சியை நான் வேறெங்கும் கண்டதில்லை. இது உங்களுக்கும் உங்கள் மண்ணுக்கும் உரிய தனிப்பெருமை என்று நான் நினைக்கிறேன். இந்த உயர்ந்தவர்களெல்லாம் உலா வந்த மண்ணிலே என்னையும் உட்கார வைத்து பேச கேட்கிற பெருமை என்பது திருவாசகத்திலே மணிவாசகர் சொன்ன பெருமைதான். திருவாசகத்திலே மணிவாசகர் இறைவனை பார்த்து பேசுவார், ஐயா, கண்ணப்பன் போன்ற ஒரு அன்பனை நீ ஏற்றுக்கொண்டாயே, அதற்கு பிறகு என்னையும் ஏற்றுக்கொள்ள உனக்கு எப்படி மனம் வந்தது என்று கேட்டு வியக்கிறார் மணிவாசகர். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்பொன் நிற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி என்று மணிவாசகர் பாடுவார். கண்ணப்பனை ஆண்ட பிறகு மணிவாசகனையும் ஆண்ட அந்த சிவனைப் போல இத்தனை பெரியவர்களையும் தரிசித்த நீங்கள் என்னையும் ஏற்றுக்கொண்டதற்காக உங்கள் திருவடிகளிலே தலை வைத்து வணங்கி என் நன்றி அறிதலை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். இன்றைய சபைக்கு சிவபெருமான் தான் தலைமை தாங்குவதாக வள்ளிநாயகம் ஐயா அவர்கள் சொன்னார். ஒரு பொல்லாத மனிதனை தலைவராக்கி இருக்கிறீர்கள். நக்கீரனையே படுத்தாத பாடுபடுத்தி நீ பாடிய பாடல் பிழை என்று சொல்லி தண்டித்த அந்த சிவன் இன்றைக்கு தலைவராக இருக்கிறார் என்றால் என் பாடு என்னாகப் போகிறதோ என்று என்னை பயமுறுத்துவதற்காக செய்த வேலை என்றே இதை கருதுகிறேன். ஆனால் அவர்கள் சொல்லிவிட்டபடியால் சிவன் இப்பொழுது வந்து இந்த மேடையில் இருப்பான் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கை இது வெறும் வார்த்தைக்காக நான் சொல்லுகிற ஒன்றல்ல, நிஜமாகவே சொல்லுகிறேன். இலங்கையிலே நாங்கள் கம்பன் கழகம் தொடங்கி கம்பன் கழகத்தை அமைத்தபோது நாங்கள் யாழ்ப்பாணத்திலே நல்லூர் என்ற முருகன் கோயிலுக்கு பக்கத்திலே தான் எங்களுடைய சொந்த இடம். அங்கே தான் கம்பன் கழகத்தை முதல் அமைத்தோம். அப்படி கம்பன் கழகத்தை அமைத்த பொழுது முக்கியமான பிரமுகர்களை எல்லாம் தலைவர் செயலாளர் என்று போட்டுவிட்டு காப்பாளர் என்று ஒருவரை போட வேண்டும், யாரை போடுவது என்று ஒரு கேள்வி எழுந்தது. அப்பொழுது நான் சொன்னேன், நல்லூர் முருகனின்தான் காப்பாளர். லெட்டர்பேட் அடிக்கிற பொழுது, கடிதத் தலைப்பு அடிக்கிற பொழுது காப்பாளர் நல்லூர் முருகன் என்று போடுவோம் என்று போட்டோம். இன்றைக்கு வரைக்கும் நல்லூர் முருகன் தான் எங்கள் காப்பாளராக இருக்கிறார். சட்டப்பதிவு செய்கிற பொழுது அவருக்கு அட்ரஸ் என்ன இதெல்லாம் கேட்பார்களே என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், கடவுளை நம்புகிற இனம் நம்மினம், ஆகவே முருகன் இருக்கிறான், அவனை நாம் தலைவராக கொண்டுதான் நாங்கள் இந்த அமைப்பை நடத்த வேண்டும் என்று சொன்னேன். அப்பொழுது நான் அவர்களுக்கு சொன்ன ஒன்று, நம்முடைய தமிழ்ச்சங்கங்களுக்கு சிவன் தலைவராக இருந்திருக்கிறார், முருகன் தலைவராக இருந்திருக்கிறார் என்றால் அவர்களெல்லாம் வந்து ஏதோ ஒரு மேசையிலே உட்கார்ந்து தலைமை தாங்கவில்லை, அவர்களுடைய திருவருள் தலைமை தாங்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம். அந்த வழியிலே தான் இன்றைக்கு சிவன் தலைமை தாங்குகிறார் என்றால் சிவனுடைய திருவருள் தலைமை தாங்குகிறது என்று நான் அதை நிஜமான வார்த்தையாகவே எடுத்துக்கொள்கிறேன். இன்றைக்கு திருவாசகம் பற்றி பேச சொல்லியிருக்கிறார்கள். பிறந்தெழைத்தேன் என்பது தலைப்பு. தமிழர்களாகிய சைவர்களாகிய நாங்கள் செல்வம் கூடி பிச்சைக்காரர்கள் ஆகிவிட்டோம். அப்படித்தான் நான் எங்களை பற்றி நினைப்பதுண்டு. இல்லாமல் பிச்சைக்காரர்களாகிறவர்கள் இருக்கிறார்கள்,
நிறைய சேர்ந்து விட்டு பிச்சையாக்காரராகிறவர்களும் இருக்கிறார்கள். தமிழர்களுக்கும் சைவர்களுக்கும் நான் எப்பொழுதும் நினைப்பது, அறிவுத்துறையை பொறுத்த அளவிலே நாம் உலகத்திலே இருக்கிற எல்லா இனத்தையும் விட தலைமை தாங்கக்கூடிய தகுதி கொண்ட ஒரு இனம் என்பது என்னுடைய கருத்து. வேறு எந்த இனத்திற்கும் காலத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இத்தகைய இலக்கியங்கள், இத்தகைய நூல்கள் வேறு எந்த இனத்துக்கும் வேறு எந்த மதத்துக்கும் கிடைத்திருக்காதென்றே நான் கருதுகிறேன். அவ்வளவு தூரம் விரல் விட்டு எண்ண முடியாத காலத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நூல்களை தமிழ்த்தாய் தான் பெற்றெடுத்தாள். அதுபோல விரல் விட்டு எண்ண முடியாத பல நூல்களை சைவ சமயம் தனக்கு ஆக்கி கொண்டது. நான் எப்பொழுதும் சொல்வேன், ஒரு நூலினுடைய, ஒரு இனத்தினுடைய, ஒரு மொழியினுடைய பெருமை எங்கே தங்கியிருக்கிறது என்றால் அது காலத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். உயர்ந்த விடயங்கள் காலம் அங்கீகரித்தால்தான் அது உயர்ந்த விடயம் என்பதற்கு அது சான்று. நம்முடைய தமிழையும் சைவத்தையும் காலம் அங்கீகரித்தது என்பதற்கு சான்றாக எத்தனையோ நூற்றாண்டுகளை கடந்து வந்த தமிழ் நூல்கள், சைவ நூல்கள் இன்றும் நிலைத்து நிற்கின்றன. இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தனிப்பெருமை. அந்த வகையிலே மற்றைய இனங்கள் நூல்கள் படிக்கிற பொழுது தெரிய வருகிறது, எத்தனையோ செல்வம் மிகுந்த நாடுகள் எல்லாம் கூட ஒரு காலத்தால் அழியாத இலக்கியம் நம் மொழிக்கு, நம் இனத்திற்கு கிடைக்காதா என்று தவம் செய்கிறார்கள். அப்படி ஒரு நூலை யாராவது ஆக்கி தந்தால் எத்தனை கோடியை கொடுப்பதற்கும் அந்த இனங்கள், அந்த மொழியை சார்ந்தவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் யாரும் எதுவும் செய்யாமலே எங்களுக்கு நூல்களும், நூல்களை செய்த ஆசிரியர்களும் ஆயிரக்கணக்கிலே, காலத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கிலே நம் இனத்திலே வந்து வாய்த்தார்கள். அதுதான் நாம் செய்த தவறு என்று இன்றைக்கு எனக்கு படுகிறது. ஒரு நூல் கிடைத்திருந்தால் அந்த நூலை நாங்கள் போற்றி, அந்த நூலாசிரியரை போற்றி பெருமைப்படுத்தி முறைப்படி அதை படித்திருப்போம். நூல்கள் பல கிடைத்துவிட்ட காரணத்தினாலே எதையும் நாங்கள் படிக்காமல் விளையாட்டுத்தனமாக அதனுடைய பெருமதி தெரியாமல் மண்ணுக்குள் சிதற விட்டு கொண்டிருக்கிறோம் என்பது என்னுடைய குறைபாடு. மணிவாசகரே சொல்லுவார், சிவனை பற்றி பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிற ஒரு தொடர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இறைவா, நீயாக வலிய வந்து என்னை ஆட்கொண்டாய், குருந்தமர நிழலுக்கு உள்ளே நின்று நீயாக வலிய வந்து நீ என்னை ஆட்கொண்டாய், நான் உன்னை கேட்கவில்லை, என்னை ஏற்றுக்கொள் என்று நான் உன்னை கேட்கவில்லை, என்னை ஆட்கொள் என்று நான் கேட்கவில்லை, நீயாக வலிய வந்து என்னை ஆட்கொண்டாய், அதனாலே உனது பெருமை தெரியாமல் உன்னை நான் இழந்து நிற்கிறேன் என்பார் மணிவாசர். மலக் கையிலங்கு பொற்கிண்ணம் என்றால் அரிய என்றுனை கருதுகின்றேன். குழந்தையினுடைய கையிலே ஒரு தங்கப்பாத்திரத்தை கொடுத்தால் அதற்கு அதனுடைய பெருமதி தெரியாது, அதை வீசி விளையாடும். அதுபோல இறைவா, உன் பெருமதி தெரியாத எனக்கு நீ உன்னை கொடுத்தாய், வலிய வந்து கொடுத்தாய், அதனால் உன்னை வீசி விளையாடி தொலைத்து விட்டு நிற்கிறேனே என்று மணிவாசகர் கதறுகிற கதறல் திருவாசகத்திலே பதிவாகி இருக்கிறார். இதை ஏன் சொல்கிறேன் என்றால் நாமும் அப்படித்தான். அரிய பொற்பாத்திரங்களை நம் பெரியவர்கள், மூத்தவர்கள், ஞானிகள், அறிஞர்கள் நம் கைக்கு தந்துவிட்டு போனார்கள். நாங்கள் எல்லாம் அதனுடைய பெருமதி தெரியாமல் அதை வீசி விளையாடிவிட்டு இன்றைக்கு வருங்கையோடு நிற்கிறோம். நாம் வருந்த வேண்டிய விஷயம் இது. நான் முன்பும் சொன்னேனோ என்னவோ தெரியவில்லை, எனக்கு ஞாபகம் இருந்த காரணமாக திரும்ப திரும்ப சில செய்திகளை சொன்னாலும் சொல்வேன். ஆனால் எனக்கு அது பற்றி அதிகம் கவலை இல்லை, ஏனென்றால் நானே மறந்து போகிறேன் என்றால் நீங்கள் கட்டாயம் மறந்திருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை. ஒரு பிச்சைக்காரன், ஒரு ஊரிலே ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்திருந்து பிச்சை எடுப்பது அவன் வழக்கம். குறித்த ஒரு மரத்துக்கு கீழே தான் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்திருப்பான். வேறு எந்த இடத்திலும் அவனை காண முடியாது. அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து பிச்சை எடுப்பதை அவன் வழக்கமாக வைத்து கொண்டிருந்தான். அதனாலே அந்த பிச்சைக்காரனுக்கு மரத்தடி பிச்சைக்காரன் என்றே பெயர் வந்து விட்டது. எந்த ஒரு காரியத்தையும் ஒருவன் தொடர்ந்து செய்தால் அவனுக்கு சமுதாய அடையாளம் வரும் என்பதற்கு இது ஒரு சான்று. பிச்சைக்காரனே கவனிக்கப்பட்டான். ஒரு நாள் அந்த மரத்துக்கு கீழே இருந்த பிச்சைக்காரன் இறந்து போனான். காலையிலே வந்து பார்த்தால் அவன் இறந்து அவன் உடல் கிடக்கிறது.
ஊர் பெருமக்கள் எல்லாரும் ஒன்று கூடினார்கள். இப்போது 30-40 வருடமாக இதில் இருந்து இவன் பிச்சை எடுத்தானே, இவனை நாம் கொஞ்சம் மரியாதை செய்ய வேண்டும் என்று ஊர் பெரியவர்கள் முடிவு செய்து இவனுடைய உடலை இந்த மரத்துக்கு கீழேயே நாம் புதைத்து விடுவோம் என்று முடிவு செய்தார்கள். முடிவு செய்துவிட்டு அந்த இடத்திலே ஒரு குழி வெட்டுகிறார்கள் அவனை புதைப்பதற்காக. ஒரு அடி ஆழம் வெட்டி இருக்க மாட்டார்கள். அந்த மண்வெட்டியை போட்டு வெட்டினால் திடீரென்று நங் என்று சத்தம் கேட்கிறது. ஏதோ வெண்கல பாத்திரத்திலே பட்டது போல ஒரு சத்தம். என்ன சத்தம் என்று பார்த்தால் உள்ளே ஒரு பெரிய வெண்கல பானை. எல்லாருமாக சேர்ந்து அந்த வெண்கல பானையை வெளியிலே எடுத்தார்கள். அதை திறந்து பார்த்தால், அது மூடி வைக்கப்பட்டிருந்தது, திறந்து பார்த்தால் அந்த வெண்கல பானைக்குள்ளே நவரத்தினங்களும் கொட்டி குவிந்து கிடந்தன. இதில் என்ன கொடுமை என்றால், இந்த நவரத்தினங்களுக்கு மேலே உட்கார்ந்துதான் இந்த பிச்சைக்காரன் 30 வருடமாக பிச்சை எடுத்திருக்கிறான். இதை சொல்ல உங்களிலே சில பேருக்கு சிரிப்பு வருகிறது. இந்த பிச்சைக்காரன் ஆரென்றும் சொல்லிவிடுகிறேன், வேறு யாரும் இல்லை, நாங்கள் தான் அந்த பிச்சைக்காரர்கள். நவரத்தினங்கள் நிறைந்த வெண்கலப்பானையிலே இருந்து அது தெரியாமல் அதற்கு மேலே உட்கார்ந்து எங்கெங்கெல்லாமோ பிச்சை எடுத்த அவனை போலத்தான் நாங்களும் மிக உயர்ந்த நூல்களை நம் இனத்திலே, நம் மொழியிலே, நம் சமயத்திலே வைத்துக்கொண்டு வேறெங்கோ நாடுகளிலே எல்லாம் அறிவு விஷயங்கள் இருக்கிறது என்று பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறோமே, அந்த பிச்சைக்காரன் நாங்கள் தான். அதை மறந்து போகாதீர்கள். நமக்கு நம்முடைய பெருமதி தெரியவில்லை, அதுதான் பெரிய கொடுமை. நமக்கு நம்முடைய பெருமதி தெரியவில்லை, நாமும் தெரிந்து கொள்ளவில்லை, நம் இளைய தலைமுறைக்கு அதை காட்டி கொடுக்கவும் இல்லை. இது என்னுடைய மன வருத்தம். அதை நான் முதலிலே பதிவு செய்து கொள்கிறேன். திருவாசகம் நான் எப்பொழுதும் நினைப்பதுண்டு. இளைஞர்கள் சில பேர் என்னிடம் கேட்பார்கள், தமிழ் படிக்க வேண்டும் ஐயா, எந்தெந்த நூலை படிக்க வேண்டும் என்று கேட்டால், சங்க இலக்கியத்திலே தொடங்கி பாரதி பாடல் வரையும் ஒரு ஆயிரக்கணக்கான நூல் வரிசை நாங்கள் சொல்லுவோம். அதுபோல சமயம் படிக்க வேண்டும் என்று ஒரு இளைஞன் கேட்கிறான் என்று வையுங்கள். வேதங்களிலே தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வள்ளலார், தாயுமானவர், சுவாமி, பாரதியார் வரைக்கும் நாங்கள் நூல்களை சொல்லுகிறோம். இன்றைய இளைஞர்கள் கேட்கிறார்கள், ஐயா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவில்லையா? இந்த உலகம் இன்றைக்கு எவ்வளவு வேகமாக போய்கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நிமிடமும் புது அறிவு துறைகள் அறிமுகமாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே இத்தனை நூல்களை சொல்கிறீர்களே, இதை படித்து நான் தமிழை படிப்பதானால் என் வாழ்நாள் முழுவதும் இதற்கல்லவா போய்விடும், இதை படித்து நான் சமயம் படிப்பதானால் என் வாழ்நாள் முழுவதும் இதற்கல்லவா போய்விடும், அப்படியானால் நான் உலகத்திலே வாழ்வதில்லையா என்று கேட்கிறார். கேள்வி நியாயமானது, அதை நான் மறுக்க முடியாது. எல்லா இலக்கியங்களையும் படிக்க வேண்டும், எல்லா சமய நூல்களையும் படிக்க வேண்டுமானால் ஒருவன் வாழ்க்கையை துறந்துவிட்டு இதற்கென்று உட்கார வேண்டும். அப்படி உட்கார்ந்தால் கூட 10 பிறவி எடுத்தாலும் இதை படித்து முடிக்க முடியாது என்பது நிஜம். அப்போ என்ன செய்வது? நான் தமிழ் படிக்க விரும்புகிறேன், சமயம் படிக்க விரும்புகிறேன், எப்படி படிப்பது என்று கேட்டால், நான் அவர்களுக்கு சொல்லுகிற பதில், என் மாணவர்களுக்கு நான் சொல்லுகிற பதில், தமிழ் நான் சொன்னேனே சங்கத்திலே இருந்து இன்றைக்கு வரையும் இருக்கிறது என்று, அவ்வளவு தமிழையும் நீ படிக்க விரும்புகிறாயா? ஒரு நூல் படித்தால் போதும், நீ அவ்வளவு தமிழும் படித்து விடலாம். அதுபோல சமயம் வேதங்களிலே இருந்து இன்றைக்கு தாயுமானவர் வரையும் நூல்கள் இருக்கிறது என்று சொல்கிறோயனே, அவ்வளவும் படிக்க விரும்புகிறாயா? சமயத்திலே ஒரு நூல் படித்தால் போதும், தமிழிலே ஒரு நூல், சமயத்திலே ஒரு நூல். இந்த ஒரு நூல் என்று நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், ஒரு என்பதற்கு அர்த்தம் தமிழை பொறுத்தளவிலே எண்ணிக்கையிலே ஒன்று என்பதல்ல, ஒப்பற்ற என்பது அர்த்தம். அதனால்தான் முருகப்பெருமான் தோன்றிய பொழுது கச்சியப்பர் பாடுகிற பொழுது பாடுகிறார், அருவமும் உருவமாகி அனாதியாகி பலவாகி ஒன்றாகி பிரம்மமாகி நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இந்த ஒரு என்பதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஒப்பற்ற முருகன் என்று அர்த்தம். நான் சொன்னேனே தமிழ் முழுவதும் படிக்க வேண்டுமானால் ஒரு ஒப்பற்ற நூல் இருக்கிறது, அதை படித்தால் போதும். சமயம் முழுவதையும் படிக்க வேண்டுமானால் ஒரு ஒப்பற்ற நூல் இருக்கிறது, அதை படித்தால் போதும்.
அது எந்த நூல் என்று நீங்கள் கேட்பீர்கள். மிகச் சுலபமாக சொல்லுகிறேன், திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்தால் போதும் தமிழ் முழுவதும் படித்து விடலாம். அதுபோல திருவாசகம் என்ற ஒரு நூலை படித்தால் போதும் சமயம் முழுவதையும் படித்து விடலாம். ரொம்ப சுருக்கமான நூல்கள், ரொம்ப சுருக்கமான, தமிழை பொறுத்தளவிலே திருக்குறளை விட சுருக்கமான ஒரு நூல் இருக்க வாய்ப்பில்லை. திருவாசகத்தை பொறுத்தளவிலே 500 பாடல்கள், இவ்வளவும் படித்தால் போதும், அதுக்கு மேலே படிக்க வேண்டாம், லட்சக்கணக்கிலே பாடல்கள் இருக்கின்றன. தமிழுக்கு திருக்குறள், சைவத்திற்கு திருவாசகம், இந்த ரெண்டையும் படித்துவிட்டால் நாம் சைவத்தையும் தமிழையும் படித்தவர்களாக மாறுவோம். நான் பல இடங்களிலும் சொல்லி வருவதுண்டு, நாம் உண்மையான தமிழர்கள், தமிழர்களாக இருக்க வேண்டுமானால், பெரியவர்களே உங்களை நான் உங்கள் தாழ்பணிந்து கேட்கிறேன், உங்கள் வீடுகளிலே ஒரு திருக்குறள் புஸ்தகம், ஒரு திருவாசக புத்தகம் தயவு செய்து வாங்கி வையுங்கள், தயவு செய்து வாங்கி வையுங்கள். நீங்கள் படிக்கக்கூட வேண்டாம், படிக்கக்கூட வேண்டாம், உங்கள் பூஜை அறையிலே ஒரு திருக்குறள் புஸ்தகம், ஒரு திருவாசக புஸ்தகம் இருக்கட்டும். படிக்காமல் எதற்கு என்று கேட்டால், உங்கள் பிள்ளைகள் அதை கண்ணாலே பார்க்கட்டும், இது என்னென்று கேட்பார்கள், நீங்கள் சொல்வீர்கள் திருக்குறள் ஒன்று, திருவாசகம் ஒன்று. உங்கள் சந்ததியிலே வரக்கூடிய ஆறாவது ஒரு ஞானமுள்ள பிள்ளை என்றையோ ஒரு நாள் இந்த புத்தகத்தை பார்த்து 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 ஒரு நாள் அந்த புத்தகத்தை திறப்பான், உங்கள் வீட்டிலே ஒரு தமிழறிஞனும் சைவ அறிஞனும் உருவாவார்கள். நான் தேவகோட்டையிலே நடந்த கந்தசஷ்டி விழாவிலே இதை சொன்ன பொழுது அங்கே ஒரு 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 இளைஞர் கூட்டம் இதை கேட்டுவிட்டு, நான் மனமகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன், அந்த ஆண்டு பூராகவும் அந்த ஊரில் உள்ள வீட்டுக்கு வீடுகளுக்கு திருவாசகம் திருக்குறள் புஸ்தகங்களை இனாமாக வாங்கி கொடுத்தார்கள் என்று கேள்விப்பட்டு நான் மகிழ்ந்தேன். இந்த ரெண்டு நூல் போதும் தமிழையும் சைவத்தையும் நாம் படிப்பதற்கு. அதிலே இன்றைக்கு நான் சொல்லப்போகிற நூல் திருவாசகம், சமயத்தை சார்ந்த நூல். நம்முடைய நால்வர் பெருமக்களை நம் பெரியவர்கள் நியமித்திருக்கிறார்கள், ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்று நால்வரை நியமித்திருக்கிறார்கள். சமய வழிபாட்டினுடைய நான்கு பாதைக்கும் ஒவ்வொருவரை அடையாளப்படுத்துவார்கள். சென்ற முறை நான் பேசுகிற பொழுது அது சொன்ன ஞாபகம். சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியைக்கு திருநாவுக்கரசர், கிரியைக்கு ஞான சம்பந்தர், யோகத்துக்கு சுந்தரர், ஞானத்துக்கு மாணிக்கவாசகர். ஞானம் என்பது சமய வழிபாட்டினுடைய இறுதி நிலை. அந்த நிலைக்கு வாய்த்தவர் நம்முடைய மாணிக்கவாசகர். நான் என்னுடைய அனுபவம் கொண்டு உங்களுக்கு சில விஷயத்தை முதல் சொல்லுகிறேன். எனக்கு மாணிக்கவாசகரை ரொம்ப பிடிக்கும். நான் என்னுடைய குருநாதராக அவரைத்தான் மனதிலே வரைந்து கொள்வேன், ஆன்மீக குருநாதராக அவரைத்தான் வரைந்து கொள்வேன். என்னவோ தெரியவில்லை, திருவாசகத்தை படிக்க வேண்டும் என்று நான் படித்தவன் அல்லன். நான் இந்த பாராட்டுரைகளெல்லாம் நிறைய சொன்னார்கள், என்னை பற்றி பாராட்டினார்கள், எதிலும் ஒட்டாமல் கேட்டுக்கொண்டிருந்தேன், சத்தியமாக சொல்கிறேன், எதிலும் ஒட்டாமல் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவர்கள் சொன்ன அந்த பாராட்டு வார்த்தைக்குரிய தகுதிகள் எனக்கு இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். நம்முடைய தமிழ் சமய நூல்களை முறைப்படி படித்த பேராசான்கள் இந்த மண்ணிலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அப்படி படித்தவன் இல்லை. ஆனால் இறைவன் காட்ட வேண்டியவற்றை எனக்கு காட்டினான், எனக்கு அது போதும், காட்ட வேண்டியவற்றை எனக்கு காட்டினான். ஒரு முறை வீட்டு எங்கோ ஒரு திருவாசக நூலை பார்க்கிறேன், எங்கள் வீட்டிலே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தது. எனக்கு அதற்கு முன்பு மணிவாசகரிலே பெரிய ஈடுபாடு ஒன்றும் கிடையாது. கையிலே தற்செயலாக ஒரு திருவாசக நூல் அகப்படுகிறது, அதை எடுத்து திறக்கிறேன். திருவாசகத்தை திறந்தால் சும்மா திறந்தேன், படிக்க வேணுமென்றே திறக்கவில்லை. அந்த நூலை அப்படி தட்டி திறந்தால் திறந்த பக்கத்திலே முதலாவது பாட்டு. எனக்கு அந்த பாட்டை பார்த்ததுமே நான் மணிவாசகரிலே ஒரு உயிர்காதல் ஏற்பட்டு விட்டது. நான் அதுக்கு முன்பு திருவாசகத்தை பெரிய அளவிலே படிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, அனுபவிக்கவும் இல்லை. ஆனால் அந்த பாடலை கேட்ட உடனே, அந்த பார்த்த உடனே, இவர் பெரிய மனுஷன்தான் என்று என் நெஞ்சம் ஏற்றுக்கொண்டது. ஓஹோ, மணிவாசகரையே நீதான் ஏற்றுக்கொள்கிறாயா என்று நீங்கள் முறைத்து பார்ப்பது எனக்கு தெரிகிறது. என்னை பொறுத்தளவிலே என் நெஞ்சு ஏற்காத ஒன்றையும் நான் ஏற்க மாட்டேன். இது ஒரு ஆணவம் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். எதுவானாலும் என் அறிவு, என் உள்ளம் சரணடைந்து ஏற்க வேண்டும்.
திறந்த உடனே வந்த பாடல் இதுதான். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நானும் உந்தன் வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையறாத அன்பு எனக்கு உன் ஊடகத்தே விளைந்துடுமாறு உடையானே என்று அந்த பாடல் முடியும். இந்த முதல் ரெண்டு அடிகள் எனக்கு அப்படியே நெஞ்சிலே ஆணி அறைந்தது போல வந்து விழுந்தன. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நானும் உந்தன் வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன். நான் எப்பொழுதும் ஒரு உண்மை சொல்லுகிறேன் பாருங்கள். சமயம் ஏன் கற்பது என்ற கேள்வி வந்தால் நம்மை பீடித்திருக்கிற ஆணவம் போக வேண்டும் என்பதற்குத்தான் சமயம் கற்கிறோம். நம்மை பிடித்திருக்க ஆணவம் அது லேசிலே போகாது. அதனாலே தான் புறவிகளிலே திரும்ப 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 விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஆணவம் என்பது ஆணவ மலம் நம்மை விட்டு நீங்குகிற பாடில்லை. அதற்காகத்தான் வழிபாடு, அதற்காகத்தான் சமய நூல்கள் படிப்பது, அதற்காகத்தான் எல்லாம் செய்கிறோம். ஆனால் கொடுமை என்னவென்றால் ஆணவம் நீங்க வேண்டும் என்று படிக்க 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 அந்த படிப்பாலே நமக்கு ஒரு ஆணவம் விளைகிறது. நான் சித்தாந்தம் படித்தவன், நான் சைவம் படித்தவன், எனக்கு திருமுறை தெரியும், இப்படி நினைத்து நினைத்து அதிலே நான் ஆணவப்பட்டு போய் இன்னும் ஆணவத்தை அதிகம் சேர்த்து கொள்கிறேன். நான் பெரியவன் என்கிற எண்ணம் வந்து நான் எப்பொழுதுமே நினைக்கிறது ஒன்று, இந்த சமயத்துறைக்குள்ளே போனவர்களை பார்த்தால் நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நான் மற்றவர்களுக்கெல்லாம் சமமானவன் அல்ல, நான் உயர்ந்தவன் என்கின்ற ஒரு எண்ணம் நம்மை அறியாமல் நம் நெஞ்சுக்குள்ளே வந்து விடுகிறது. சமயத்துறையிலே போனவர்களுக்கு அது அதிகமே வருகிறது. ஆனால் மாணிக்க வாசகர் அந்த பாடலில் என்ன சொன்னார் என்றால், ஐயா நான் உண்மையான பக்தனே அல்லன். இதை சொல்ல முடியுமா? பகிரங்க அறிவித்தல் செய்கிறார் சிவபெருமானே, நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் உண்மையான பக்தனே இல்லை. உண்மையான பக்தர்கள் எல்லாம் பேசாமல் உன்னை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்தேன்? அவர்களை எல்லாம் பார்த்தேன், உன்னை அடைய வேண்டும் என்று அந்த விருப்பம் வந்தது. உன்னை அடைவதற்காக அந்த பெரிய பக்தர்கள் எல்லாம் என்னென்னவோ காரியங்கள் செய்தார்கள், என்னென்னவோ தியாகங்கள் செய்தார்கள். ஆனால் நான் இவை எதுவும் செய்யவில்லை. என்னுடைய புத்தி வேலை செய்தது, அவர்களுக்கு இதயம் வேலை செய்தது, அதனாலே அவர்கள் உன்னை தேடி தியாகங்கள் செய்து உன்னை வந்தடைந்தார்கள். அவர்களை பார்த்த உடனே எனக்கு புத்தி வேலை செய்தது. அதனாலே நான் என்ன நினைத்தேன், நான் ஒன்றும் பண்ண முடியாது, தியாகம் பண்ண முடியாது, ஆனால் உன்னை வந்து அடைய வேண்டும். எப்படி அடைவது என்று கேட்டால், இவர்களெல்லாம் சிவனடியார்கள், சிவனடியார்களுக்குரிய வேஷம் போட்டிருக்கிறார்கள், விபூதி பூசி இருக்கிறார்கள், உருத்ராக்கம் போட்டிருக்கிறார்கள், அதனால தானே நீ அவர்களை ஏற்றுக்கொள்கிறாய். ஆகவே நானும் அந்த வேஷத்தை போட்டு உன்னிடம் வந்து ரகசியமாக அவர்களோடு சேர்ந்து வந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறேன் ஐயா என்கிறார் விரும்பினேன் ஐயா என்கிறார் மாணிக்கவாசகர். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் உண்மையான அடியானே அல்லன். நாடகத்தாலே நானும் ஒரு அடியார் போல நடிக்கிறேன். இதை யாராவது ஒரு சிவன் சமயம் சார்ந்த ஒருவன் சொல்வானா? வனந்திறந்து சொல்வானா? பெரும்பாலும் பாருங்கள், சமயத்துறைகளுக்குள்ளேயே வந்தால் சமயத்துறையாளர்களிடம்தான் பொய்மை அதிகம் சேர்ந்து விடுகிறது. பற்றின்மை போல் இருப்பார்கள், பற்று நிறைந்திருக்கும். ஒருமுறை கொத்தமங்கலம் சுப்பு எழுதினார், நான் ரொம்ப ரசித்தேன். ஒரு கதை, ஒரு கோயில், பழமையான ஒரு கோயில், வெள்ளிக்கிழமை அன்று பஜனை நடக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்து பஜனை பாடுகிறார்கள். அப்படி எல்லாரும் மண்டபம் நிறைய உட்கார்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெரியவர் வந்தார். அவர் அந்த ஊரிலேயே பெரிய சைவ பழம், 10 பட்டம் அவருக்கு இருக்கிறது. சித்தாந்த கலாநிதி, கம்பவாரதி, இப்படி 10 பட்டம். இவர் வருகிறார். வெள்ளை வெள்ளையர் என்ற வேட்டி, வெள்ளை சால்வை, உடம்பெங்கும் விபூதி, பெரிய உருத்ராக்க மாலை, நெற்றியிலே பெரிய சந்தன குங்கும பொட்டு. அப்படி வந்தவர் நேராக தான் வந்த அந்த சைக்கிளை ஒரு கரையில் நிப்பாட்டினார். செருப்பை கழட்டினார், போய் கால் கழுவினார், தலையிலே எல்லாம் தண்ணீர் தெளித்து கொண்டார். அவர் ஒரு சைவ பழம் என்பது அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். அப்படியே வந்தார். மண்டபத்துக்குள்ளே எல்லாரும் பஜனை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பஜனை பாடினவர்கள் இவரை பார்த்தவுடனே, ஐயோ இவருக்கு முன்னாலே நாங்கள் பாடலாமா என்று பஜனையை நிப்பாட்டிவிட்டார். பஜனையை நிப்பாட்டிவிட்டு இவரை பார்க்கிறார்கள். இவர் அப்படியே உள்ளே வருகிறார். எவரையும் கவனிக்கவில்லை இவர். எல்லாரும் பஜனையை பாடிவிட்டு நிப்பாட்டிவிட்டு இவரையே பார்க்கிறார்கள். இவர் அவர்கள் யாரையும் பார்க்கனா, அவர் சைவ பழமாயிற்றே, இவர்களெல்லாம் எந்த என்ன பொருட்டு என்று நினைத்து கொண்டு இவர் அப்படி முன்னுக்கு நடுவிலே வந்து நின்றார். மண்டபத்துக்கு நடுவிலே
மூலஸ்தானத்திலே சிவன் தெரிகிறார், தலையிலே கைகூப்பினார். கைகூப்பி இவர்கள் பஜனை பாடியதையும் கவனிக்கவில்லை, நிறுத்தியதையும் கவனிக்கவில்லை, தலையிலே கைகூப்பி இவர் பாடத் தொடங்கினார். என்ன பாடல்? ஞானசம்பந்தருடைய முதல் தேவாரம், தோடுடைய செவியன். முதலடியை ரொம்ப ராகமாக பாடுகிறார். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, என்னை போல வசனமாக இல்லாமல் முறைப்படி பண்ணோடு பாடினார். இந்த முதலடியை பாடின உடனே சபையிலே பழையபடி ஒரு சலசலப்பு. பார்த்தீர்களா, அவர் பாடி அவர் வந்தோடனே நிப்பாட்டினது நல்லதாக போச்சு, இப்படி பாடுகிறாரே, நாம் பாடுறதை கேட்டிருந்தால் அவர் என்ன நினைத்திருப்பார். எல்லாரும் ஆலையால் பார்த்து பேசுகிறார்கள். இவர் அவர்களை கவனிக்காமல் தொடர்ந்து பாடுகிறார். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். ரெண்டாவது அடி பாடினார். பாடினவர் பாட்டை நிப்பாட்டிட்டார். இது என் கதை அல்ல, கொத்தமங்கலம் சுப்பு எழுதின கதை. ரெண்டாவது அடி பாடினோனே காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்ற உடனே தலையில் கை வைத்திருக்கிறார், கண்ணை மூடிட்டார், பாட்டு நின்றுட்டது, கண்ணால் கண்ணீரா வழியுது. சபையிலிருந்து ஒரு பாட்டி சொன்னால், பார்த்தீங்களா அவன்தானே அனுபூதிமான், ரெண்டு வரி பாடுறதுக்குடையில இறைவனோடு சேர்ந்து உருகி போய் நிற்கிறானே, நாங்களும் இவ்வளவு நேரம் பாடினோமே, இதில் என்ன பிரயோசனம் என்று எல்லாரும் அவரை பார்த்து இந்த எல்லாரும் அழுகிறார்கள். அஞ்சு நிமிடம் ஆயிற்று, பத்து நிமிடம் ஆயிற்று, இவர் மூன்றாவது அடி பாடுவதாக இல்லை. எல்லாரும் அவரையே பார்க்கிறார்கள், கண்ணா வழிகிறது. ஒரு பதினைந்து நிமிடம் ஆன உடனே திடீரென்று எருது வாகனத்திலே சிவபெருமான் தோன்றினார். தோன்றிய சிவபெருமான் இந்த அடியாரை பார்த்து, சிவனடியானே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நீ வெளியிலே வைத்துவிட்டு வந்திருக்கிற உன்னுடைய சைக்கிளையும் புது செருப்பையும் நான் பார்த்து கொள்கிறேன், தேவாரத்தை நீ பாடி முடி என்றாராம். ஏன்னா அவர் புது சைக்கிளில் வந்து புது செருப்பு போட்டு கொண்டு வந்தவர், அந்த மூலையில் கழட்டி வச்சுட்டு வந்தார். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்று வரி வந்தவுடனே இந்த செருப்பையும் சைக்கிளையும் கள்ளன் கொண்டு போயிடுவானோன்னு நினைச்சார். பாட்டு நின்றுட்டது. பெரும்பான்மையான, நான் திரும்ப திரும்ப கோடிட்டு சொல்லுகிறேன், பெரும்பான்மையான பக்தர்கள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் இந்த நிலையிலே தான் நாம் நிற்கிறோம். நம்முடைய அகத்துக்கும் புறத்துக்கும் தொடர்பில்லை. நம்முடைய தகுதிகளை சொல்வதிலே மகிழ்கிறோமே தவிர நம்முடைய தகுதி இனத்தை வெளிவை வாய்விட்டு சொல்ல நம் யாராலும் முடிவதில்லை. எனக்கு மணிவாசகரை ஏன் பிடித்ததென்றால், நான் பார்த்த முதல் பாடலிலேயே அவர் தான் யார் என்று சொல்லுகிறார். இறைவா நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நானும் முந்தன் வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விளைகிறேன். நான் தகுதியாலே வரவில்லை, பொய் வேஷமிட்டு உன்னிடம் வந்துவிடலாம் என்று சொன்ன மாணிக்கவாசகரை பார்த்த உடனே இவன் ஒரு பெரிய மனிதன்தான் என்ற எண்ணம் என் நெஞ்சில் பதிந்தது. ஓஹோ, மாணிக்கவாசகருக்கே கரெக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா என்று நீங்கள் நினைப்பது தெரிகிறது. என் நெஞ்சுள் அவர் புகுந்த பாதையை சொல்லுகிறேன்.